வணக்கம், இது டம்மி டியூன்ஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம கொள்ளு பருப்பு வச்சு கொள்ளு வடை செய்ய போறோம். நல்ல சத்தான சுவையான வடை. இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு பருப்பு, சின்ன வெங்காயம், புதினா, சமையல் எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி பொடி, ஜீரகத்தூள், கல்லுப்பு. வாங்க செய்முறை பார்த்துடலாம். ஒரு கப்பு கொள்ளு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்ல தண்ணியில் கலைஞ்சிட்டு ஊற வச்சிடுங்க. ஒரு 8 மணி நேரம் மாதிரி ஊறட்டும். கொள்ளு நல்லா ஊறி லைட்டாக உப்பி வந்திருக்கு பாருங்க. இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு 2 தடவை கலைஞ்சிக்கோங்க. மிக்சி எடுத்துக்கோங்க, மிக்சியில் போட்டுருங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. கூட ஒரு பெரிய பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப ஒரு 3 இல்லை 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 கப்பு புதினா. இப்போ இதையெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் இந்த பொடிசாக நறுக்கின 1/2 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயம் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. 10-15 கருவேப்பிலை நல்லா நறுக்கி உள்ளார சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காமையே இது வந்து நல்லா பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி 1-2 இன்ச் அளவுக்கு தப்பட்டையாக தட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக வந்ததையும் தட்டி வச்சுருக்க வடையை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் மிதமான சோட்டிலேயே வேக விடுங்க, ஏன்னா இது சீக்கிரம் கருகிடும். லைட்டாக பொன்னிறம் வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதே அளவுக்கு வேக விடுங்க. 2 பக்கம் நல்லா வெந்து பொன்னிறமாக வந்ததையும் இதை வடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற வடையெல்லாம் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி கூட நீங்கள் அரைச்சி இது தொட்டுக்கலாம். சாயங்கால வேளையில் நல்ல முறுமுறுப்பாக சுவையாக சத்தோட ஒரு வடை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்காய் சட்னியும் இந்த கொள்ளு பருப்பு வடையும் சேர்ந்து சாப்பிடையில் அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டம்மி டியூன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.